Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மலைக்கு சூடான டீ, சூடான போண்டா பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். மூணு உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாலாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேரட்டு, பட்டாணி அந்த மாதிரி காய்கறி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். கடாய் காயும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காயும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கடுகு பொரியும் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மசாலா பொடி, உப்பு எல்லாமே உருளைக்கிழங்கில் செய்கிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எல்லாமே கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். போண்டாக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். கால் கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகம், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கேன். எல்லாமே சேர்த்து விட்டு விஸ்க வச்சு கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி போண்டா பதத்துக்கு வந்து நம்ம மாவு தயார் பண்ணிக்கலாம். இந்த இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக போண்டா வரும், பார்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல், ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் மீடியமான பதத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம். மசாலா ஆறிடுச்சு, உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பிடிச்சிக்கேன். நீங்கள் பெருசாக வேணால் பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வச்சு நம்ம சமோசா, கட்லெட்டு எல்லாம் செஞ்சுக்கலாம். மசாலா வந்து இப்படி மாவில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம வந்து ஸ்பூனை வச்சு நம்ம வந்து கடாயில் சேர்த்து பொரிச்செடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஒன்றே கண்டி வச்சு திருப்பி போட வேணாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அப்போல்லாம் மொறுமொன்று இருக்கும். போண்டா தயாராகிடுச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு சூசிய மாதிரி இருந்துச்சு, ஆனால் சாப்பிட்டு பார்த்தேன் சாஃப்டாக நல்லா கிரிஸ்பியாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு கட் பண்ணி நான் காமிக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. சூடாக சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Thank you.